ரெண்டு நாள் மட்டும். அதனால் மற்றதெல்லாம் கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் இதுக்காக கொஞ்சம் உங்களை டிவோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு என்டையர் லைஃபுக்கே அது பயனுடையதாக இருக்கும். நீங்கள் நம்ம புத்தரை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். புத்தர்கிட்ட வந்து அவருடைய சீடர்கள் ஒரு நாள் கேட்டாங்க, இங்கே நம்ம நிறையா உபதேசம் பண்ணுறோம், நிறையா இதுகளெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம், ஆனால் ஞானம் அடைகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்க என்ன காரணம்னு சொல்லி கேட்குறாங்க சீடர்கள். அப்போ புத்தர் வந்து சொல்கிறார், நீங்கள் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரை கேளுங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணும்னுட்டு கேளுங்க, அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறது. அப்போ இந்த 10 ஒவ்வொருத்தரும் போய் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் 10 பேர் எதிர்படுறாங்களோ அவங்ககிட்டலாம் போய் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது தேவைப்படுது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு எல்லாருமே திரும்பி வராங்க, சீடர்கள்லாம் புத்தர்கிட்ட கேட்குறாங்க, திரும்பி வராங்க. அப்போ புத்தர் கேட்குறாரு, எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் 10 பேரை இன்டர்வியூ பண்ணிங்க, ஞானம் வேணும்னு யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்டார். ஒருத்தரும் கேட்கலையா? அப்போ என்ன தான் கேட்குறாங்க? எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கணும், துன்பமே இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், மகிழ்ச்சி கூட வேண்டாம், ஒரு துன்பம் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே எல்லாருமே உண்மையிலேயே ஞானத்தை தான் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் வேற ஒரு ஆங்கிளில் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஞானமும் இந்த துன்பம் இல்லாத நிலையும் வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். பட் இருந்தாலும் ஞானத்தோடு அதை கனெக்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் தான் போய் ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டோ அல்லது யாரோ ஒரு பெரிய ஒருத்தர்னு வச்சுக்கிடுங்களேன், அவர்கிட்ட போய் எனக்கு மனசு சரியில்லை, மனசு நிம்மதி வேணும்னு சொல்லி கேட்டால், நீ ஞானம் அடைந்தால் உனக்கு எல்லாம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும் நம்ம? ஏன்னா ஞானத்தை பற்றி நமக்கு ஒரு ஐடியா அப்படி இருக்குது. ஞானம்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்சங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு சாதாரண விஷயம் மாதிரி நமக்கு தெரியல. இப்போ இந்த இதில் திருக்குறளை கூட ஒன்று சொல்லுவாங்க, துன்பம் இல்லாமல் இருக்கிறதுனா என்ன, துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்டால், அவர் திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், தனக்கு உவமை இல்லாதவன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொல்கிறார். அந்த இறைவனை சார்ந்தால் மட்டும்தான் உனக்கு மனக்கவலை இருக்காது, இல்லைன்னா மனக்கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இறைவனை சார்றதுனாலும் ஞானம் அடைகிறதுனாலும் ஒன்று தான். அப்போ என்னன்னு சொன்னால், நீ ஞானி ஆனால் தான் உனக்கு மனக்கவலையே இருக்காது, இல்லைன்னா மனக்கவலை இருந்துட்டு தான் இருக்கும், அது மாற்றல் அரிது, மாற்றல் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனால் ஞானம் அடைகிறதுங்கிறது அப்படி ஒரு சாதாரணமான விஷயமா? நம்ம ஒருத்தர் நம்ம 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 என்ன இந்தியர் தான், ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா ஞானம் அடைகிறா இருந்தால் 40 வயசுக்குள்ளே அடையணும்னு சொல்கிறாங்களே, அப்படிதானான்னு கேட்டார். ஏன் இப்படி கேட்குறீங்க, 40 வயசுக்கு மேலே என்ன பிரச்சனைன்னுட்டு கேட்டேன். இந்த ஞானம் அடையும் போது நம்ம தலையில் ஒரு பெரிய இடி இறங்குற மாதிரி இருக்குமா, அது 40 வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம தாங்க முடியாதான், அப்படிதானா ஐயான்னு கேட்டார். அப்படி ஞானம் அடைகிறதுன்னா அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க, ஏதோ இண்டியா அடையணுன்ற மாதிரி. அப்போ சும்மா மட்டும் வேட்டிங்க, அப்போ 40 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு இடி தாங்கி ஒன்று தயாருக்கு தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க, வந்தாலும் சமாளிச்சுக்கலாம், நீட்டு சும்மா மட்டும் விளையாடியாக பேசிகிட்டு இருக்கேன். அப்படி ஞானத்தை பற்றி அந்த மாதிரி தான் ஒரு கருத்து இருக்கு. இப்போ நாங்களும் வந்து அந்த ஞானத்தை தேடி தான் வந்து 40 வருஷம் அலைஞ்சோம்,
பதினெட்டு வயசில் ஆரம்பித்த பயணம் வந்து 58வது வயசில் தான் முடிஞ்சுது. அப்போ நாங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தேடல்களோடு இருந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு ஏதாவது லீவுகள் கிடச்சிருந்தேன்னா மலை பிரதேசங்களுக்கு போயிடும், தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறது, சத்சங்கம் பண்ணுறதுங்கிற மாதிரி அப்படி போயிடும். அப்படி ஒரு தடவை நாங்கள் வந்து இந்த அத்ரி மகரிஷி ஆசிரமம்னு சொல்லி அங்கே ஒன்று, அது ஒரு மலையில் தான் இருக்குது, அத்திரிக்கூடம்னு சொல்லுவாங்க. அது இப்போ போய் 4000 நாள் எந்த ஏரியாவில் இருக்குங்கிறது மறந்து போச்சு எனக்கு. அது ஏதோ ஒரு மலைப்பிரதேசம் அது. அப்போ அந்த அத்ரி ஆசிரமங்கிறது அது ஒரு மலையில் உயரமான பகுதி. அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அது அதில் பூஜை பண்ணிக்கிட்டு வர்றவங்கள உபசரிச்சுட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அது போகிற வழியில் இன்னொரு குகை மாதிரி ஒரு குகை இருந்தது. அதில் ஒரு முஸ்லீம் துறவி ஒருத்தர் அங்கே வந்து தவம் பண்ணுவாருன்னுட்டு சொன்னாங்க. நாங்கள் போன நேரத்தில் அவர் அங்கே இல்லை. அந்த மேலே இருந்த அத்ரி ஆசிரமத்தில் சொன்னாங்க, இப்படி ஒரு முஸ்லீம் துறவி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்போவாவது வந்து இங்கே தவம் பண்ணிட்டு போவாருன்னுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டோம், அப்போ அவர் நம்ம இருக்கும்போது வந்தால் ஒரு நாள் அவரை பார்க்கலாமேன்னுட்டு. நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சாமியாரே எங்களை தேடி வந்துட்டார். அந்த முஸ்லீம் சாமியாரே எங்களை தேடி வந்துட்டார். இப்படி கொஞ்சம் ஆன்மீக தேடல் உள்ளவங்களாம் இருக்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்டு எங்களை பார்க்குறக்கு அவர் வந்துட்டார். இப்போ அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ராத்திரி எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டார். அப்போ அவர் 10 மணி வாக்கில் படுப்போம்னு சொல்லி சொன்னார். உடனே அவருக்கு ரொம்ப ஆதம், ஐயோ நீங்கள் 10 மணிக்கு படுத்துறீங்களா, அப்படிலாம் படுக்கக்கூடாது, நாம் ராத்திரி முழுசும் விழிச்சிருக்கணும், ராத்திரிங்கிறது நமக்கு மட்டுமே சொந்தமானது, தூங்கவே கூடாது நாம். அப்போ அவர் சொன்னோடனே எங்களுக்கும் பயமாயிடுச்சு, இப்படி சொல்கிறாரு இப்படி பயமுறுத்துறாருன்னிட்டு. ஒரு அன்றைக்கு ராத்திரி சரியாக தூக்கம் வரல, அதே தான் நினச்சிட்டு தூங்கக்கூடாது போலியே நீ நினச்சி. இந்த மாதிரி ஒரு நம்ம ரமண மகரிஷிட்ட ஒருத்தர் கேட்பார், ஆன்ம சாட்சாத்காரம் ஞானம் இதெல்லாம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும், நாம ஜபம் பண்ணால் அடையலாமா இன்னைக்கு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், நாம ஜபம் பண்ணால் நீங்கள் ஆன்ம சாட்சாத்காரம் அடையலாம், ஞானம் அடைஞ்சிடலாம் அவரும் சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, ஒரு காலையில் 1 மணி நேரம் சாயங்காலம் 1 மணி நேரம் ஞாபக ஜபம் பண்ணால் போதுமா கேட்குறாரு. நீங்கள் டைம் டேபிள் போட்டெல்லாம் ஞானம் அடைய முடியாது, நீங்கள் அகோராத்திரம் நீங்கள் பண்ணணும். இப்படி எல்லாருமே என்னென்னு சொன்னால் இந்த ஞானங்கிற பேரில் ஒரு பெரிய கெடுபடியை நடத்திடுறாங்க. ஏன்னா பார்த்தா நமக்கும் ஒன்றும் தெரில, ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரில. அப்போ யாரோ சொல்கிறது, ஒரு பெரியவங்களை யாரெல்லாம் நம்ம பெரியவங்களாம் நினைக்கிறோமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு வேத வாக்காக இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் பிறகு அவங்க சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாமாங்கிறதுல தான் நம்ம கவனம் இருந்துகிட்டே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த உலகியல் சம்மந்தப்பட்ட இதுகளெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ தனியாக போய் இதுக்காக முயற்சி பண்ணணும். இந்த உலகியல் பிரச்சனைகள் இதுகள் எல்லாமே நமக்கு இடைஞ்சல் தான். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு காட்டுக்கில் போயோ அல்லது எங்கேயோ தனியாக உட்காந்துட்டோ பண்ணால் தான் நம்ம ஞானம் அடைய முடியும் ங்கிற மாதிரி நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகளையும் ஞானத்தையும் அது ஒரு துருவம் அது ஒரு துருவங்கிற மாதிரி இந்த துருவத்துலேருந்து நம்ம அந்த துருவத்துக்கு போய் சேர்ந்துடணும்ங்கிற மாதிரி நாம் அப்படித்தான் ஒரு எண்ணம் நமக்கு ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருந்துகிட்டே. இப்போ நம்ம வந்து பிரச்சனைகளுக்குள்ள தீர்வும் ஒன்று தான், நீங்கள் ஞானம் அடைகிறதும் ஒன்று தான். இப்போ பிரச்சனைகளுக்குள்ள தீர்வுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள் நமக்கு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்க, பிரச்சனைகளில் உள்ள தீர்வு எப்படி கிடைக்கும், இந்த தீர்வெல்லாம் கிடைச்சுன்னு சொன்னால் இப்போ ஞானம் அடைகிறதையும் இந்த பிரச்சனைகளையும் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறதுங்கிற மாதிரி கூட நமக்கு ஒரு மயக்கம் ஏற்படத்தான் செய்யுது. இப்போ நாம் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தோம்னு சொன்னால் பிரச்சனைகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, எல்லோரும் பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ பிரச்சனைனா என்ன இது நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிரச்சனைனா என்னன்னு சொன்னால் எல்லாருமே சொல்லிடுவீங்க. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு 50,000 ரூபா கையில் இருக்குது,
யாரோ ஒருத்தர் பிடிக்கிட்டு ஓடிடுறாரு. இது ஒரு பிரச்சனை. தெருவில் போகும்போது ஒருத்தர் நம்மளை வந்து கண்டமானி திட்டிடுறாரு, அது நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேதனையை ஏற்படுத்துது. நம்ம ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருக்குறோம், நம்ம வாங்கி வச்சுருக்கிற லேண்டில் இன்னொருத்தர் வந்து ஏதோ ஒரு கட்டடத்தை கட்டிகிட்டு இருக்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. ஒரு நமக்கு ஏதோ ஒரு ஒரு வழக்கு ஏதோ நடந்துகிட்ருக்கு, அந்த வழக்கில் நமக்கு விரோதமாக தீர்ப்பாயிடுது. இப்போ இதுவும் ஒரு பிரச்சனை தான், நமக்கு ஒரு வேதனையை கொடுத்துருது. இப்போ இதில் வந்து உண்மையில் எங்கள் பிரச்சனைங்கிறது எப்படி ஏற்படும், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் வந்து அந்த பிரச்சனைன்னுட்டு இருந்துன்னு சொன்னால் மனவேதனை இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம வேதனை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு போயிருக்கீங்க, போய் அங்கே ஒரு வேலை, ஒரு 10 வருஷமாக அங்கேயே செட்டில் ஆகிடுறீங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு லீவு கிடைக்கிது, சரி சொந்த ஊருக்கு வாரீங்க. அப்போ உங்களுக்கு என்ன சொன்னால், ஒரு 10 வருஷம் நம்ம பழைய நண்பர்கள்லாம் பார்த்து 10 வருஷம் ஆச்சே, நம்ம அப்படியே நம்ம நண்பர்களெல்லாம் பார்த்துட்டு வருவோமே இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நீங்கள் அப்படியே கிளம்பி, வீட்டிலேருந்து கிளம்பி வாரீங்க. அப்போது ஒருத்தர் உங்களுக்கு ஏற்றாப்பில் உங்களுடைய பழைய நண்பர் ஒருத்தர், ரொம்ப க்ளோஸாக பழகின ஒரு நண்பர் வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒன்று ஏன் ஒரு டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, எதுவும் ஃபங்க்ஷனாக என்னதோ தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டு நீங்களும் போய் எப்போ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பலாருன்னு உங்கள் கன்னத்தில் வாங்கி ஒரு அரைஞ்சி கட்ட வரத்து சொல்லி திட்டுறாரு. இப்போ உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இப்படி நாம் அவரை ஆசையாக கூப்பிட்றோம், அவர் இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாரா நீட்டு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் ஓடலை. அவர்கிட்ட என்ன பேச நீ தெரில, ஒன்றும் தெரில, நீங்கள் பாட்டுக்கு வேறு பக்கமாக போகிறீங்க. அப்போ இன்னொரு நண்பர், பழைய நண்பரில் இன்னொருத்தர் வர்றார். இப்போ இவரை பார்க்குறதா கேட்குறதா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதான்ட்டு அவனுக்கு டவுட் ஆயிடுது. ஆனால் அவரே உங்களை வந்து கட்டிப்பிடிச்சி நல்லா இருக்கியாப்பா, 10 வருஷமாக அவங்களுக்கு பார்க்க முடியலேன்னு சொல்லி அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்கிறாரு. அப்போ அவர்கிட்ட உங்களை முதல்ல கன்னத்தில் அரைஞ்சவரை பற்றி என்ன எப்படி இருக்காருன்னுட்டு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரடா, அவர் பாவம், இப்போ ஒரு 2 வருஷமாக அவர் மென்டல் டிஸார்டராக இருக்கார், தேவையில்லாமல் ட்ரெஸ் எல்லாம் நல்லா இதாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் நான் பார்த்தவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்தா அடிக்கிறாரு கட்டாரத்தை சொல்லி ஏசுறாரு இன்னும் சொல்லி அவர் அவருடைய இதை சொல்கிறார். இப்போ அவர் ஏற்கனவே அடித்தது உங்கள் கன்னத்தில் வலி இருந்துகிட்டு தான் இருக்குது. அவருக்கு பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு வேகம் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் இப்போ எல்லாமே அப்படியே கீழே போயிட்டு அவர் மென்டல் டிஸார்டர்னு உடனே உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் வேற ஒரு நிலைக்கு போயிடுறீங்க. இப்போ இதே மாதிரி தான் ஒரு இன்னொரு சம்பவம். ஒரு ட்ரெயினில் நிறைய பிரயாணிகள் போயிட்டுருக்குறாங்க, பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்குறாங்க. அந்த ட்ரெயின் வந்து நார்த் இந்தியாவுக்கு போய் நோக்கி போயிட்டுருக்கு, ஒரு லாங் ட்ராவல் அது. அங்கே வந்து ஒரு தகப்பனார், 2 சின்ன பிள்ளைகள் பையங்க, ஒரு 4 வயசு 5 வயசு பையங்கள், அவங்களையும் கூட்டிகிட்டு ஒரு தகப்பனார் மட்டும் பிரயாணம் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய பயணிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த சின்ன பையங்க என்னன்னு சொன்னால், கடுமையான சேட்டை, எல்லாரையும் இப்போ திங்ஸ் எல்லாம் இழுத்து போடுறது, அங்கே ஏறி குதிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லி ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. இந்த தகப்பனார் வந்து அந்த பையங்களை சரியாகவே கண்ட்ரோல் பண்ணலை. யார் பையன் இழுத்து போட்டாலும் இவங்க என்னென்னு கேட்குற மாதிரி தெரில. அப்போ மற்ற பயணிகள்லாம் ரொம்ப கோபம் மாதிரி, அந்த தகப்பனார் வந்து இப்படி இருக்கார், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் இப்படி இருந்துகிட்டு இருக்கிறார, இந்த சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்து வைக்க வேண்டாமா சொல்லி எல்லாருக்குமே கொஞ்சம் வேகம் வந்துடுது. அப்போ அவர் ஒரு பயணி மட்டும் கேட்குறாரு, என்னப்பா இவங்க பிள்ளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுருக்கிறீங்க, இவங்க இந்த ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா சொன்னோடனே, அப்போ அந்த தகப்பனார் சொல்கிறார்,
அந்த பிள்ளைகள் வந்து இன்னும் அவ்வளோ வயசு ஆகலை, இதுக்கு சொல்கிறத புரியக்கூடிய வயசு இன்னும் சரியாக ஆகலை. இப்போ நாங்கள் எங்கே போகிறோங்கிறதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதாவது நாங்கள் வந்து என்னுடைய மனைவி, அதாவது அந்த பிள்ளைகளுடைய தாயார், அவர் கல்லூரியில் வந்து ஒரு பேராசிரியராக இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நார்த் இந்தியா டூர் போயிருந்தாங்க. போன இடத்துல வந்து ஒரு விபத்தில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாடியை ரிசீவ் பண்ணுறது தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனால் அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்டையர் கம்பார்ட்மெண்ட்லேயே எல்லோருடைய மனநிலையும் இப்படி மாறிப்போச்சு. இப்போ அது வரைக்கும் என்னன்னு சொன்னால் இவங்களே எல்லோருமே அந்த குழந்தைகளை நாலு சாத்து சாத்திடலாம்ங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன சட்டம் பண்ணாலும் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இங்கே வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலை வேறு, நம்முடைய மனதினுடைய இயக்கங்கிறது வேறு. சூழ்நிலைகள் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த மனதினுடைய இயக்கங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இந்த மனதினுடைய இயக்கம் வந்து சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி மனதினுடைய இயக்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மனதினுடைய இயக்கம் மாறுறது தான் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. மனதினுடைய இதில் தான் பிரச்சனையே இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு சன்னியாசிக்கிட்ட ஒருத்தர் போனதை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அவரும் அவனுடைய மனோ ரீதியான அவருடைய பிரச்சனைகள் நிறையா ஒருத்தருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைகள்னால அவருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். அப்போ அந்த சாமியார்கிட்ட போனான்னா ஏதோ அவர் நிம்மதியை கொடுப்பாருங்கிற மாதிரி இவர் அங்கே இப்போ அந்த சாமியாரை தேடி போகிறாரு. அப்போ அந்த அவர் வச்சுருக்க அந்த சாமியார் வச்சுருக்கிற ஆசிரமம் வந்து கொஞ்சம் ஈஸியாக போக முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். அதனால் இவர் போய் சேரும் பொழுது கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுது. அப்போ அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நீ சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடு, நம்ம காலையில் பேசுவோம், இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேறு கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதனால் நீ ஏன் பெட்ரூம்லேயே கூட படுத்து தூங்கு, காலையில் நம்ம சந்திப்போம்னு சொல்லி அந்த சாமியார் வந்து அவர் தன்னுடைய பெட்ரூம்லேயே அந்த வந்து தேடி வந்தவரை படுக்க வச்சிட்றார். இப்போ இவனும் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் பயண கழிப்புனால அப்படியே இவன் மெய்மறந்து தூங்கிடுறான். ஒரு இரவு ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தான்னா அந்த சாமியார் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன சாமி இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க நின்று சொல்லி எழும்பி கதவை திறந்து கேட்குறாப்புல. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் அவசரத்தில் என்னுடைய செல்ல பிள்ளைய எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன்ப்பா, அதை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவன் அந்த படுத்திருந்த பெட்டை தூக்கி உள்ளிருந்து ஒரு பெரிய நாகப்பாம்பு அதை உருவி எடுத்து தோளில் போட்டுட்டு அவர் பட்டு வெளியே போயிடுறாரு. இன்னும் படுத்து நிம்மதியாக தூங்குப்பா, நான் காலையில் சந்திப்போன்ட்டு போயிடுறேன். அப்புறம் அதுக்கு பிறகு இவனுக்கு தூக்கம் வருமா? கொட்டை கொட்டை விழிச்சிட்டு பிறகு காலையில் எழுந்தி பிறகு சாமியாரை சந்திச்சு கேட்குறாப்புல. அப்போ சாமியார் கேட்குறாரு, என்ன நல்லா தூங்கினியாப்பான்னு கேட்குறாரு. சாமி 2 மணி வரைக்கும் நல்லா தூங்கினேன், ஒரு அதுக்கப்புறம் தூக்கமே வரல. அப்போ சாமியார் கேட்டார், இப்போ நீ 2 மணி வரைக்கும் பாம்புக்கு மேலே தான் படுத்திருந்தா, நல்லா தூங்கினா, 2 மணிக்கு மேலே பாம்பு எங்கே கிடையாது, ஆனால் நீ தூங்கவே இல்லை.
உன்னுடைய தூக்கம் இல்லாமல் போனதுக்கு காரணம் பாம்பா அல்லது பாம்பை பற்றிய நினைவான்னு கேட்குறார். இப்போ எல்லாம் இதே வர நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இப்போ தான் இருக்கு. நம்ம நம்முடைய மனவேதனைக்கு காரணம் பிரச்சனையா, பிரச்சனையை பற்றிய நினைவாங்கிறது தான் உண்மையான சூழ்நிலை, உண்மையான ஒரு பிரச்சனையாக அதுதான். ரியல் பிரச்சனை வந்து நம்மளுடைய உண்மையான பிரச்சனையா, பிரச்சனையை பற்றிய நினைவு தான் பிரச்சனையா? இப்போ உண்மையான பிரச்சனைங்கிறது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். அது உண்மையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைலாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் உண்மையான பிரச்சனை. உண்மையாக நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் ஃபிசிக்கலாக உள்ள பிரச்சனை தான் பிரச்சனைங்கிற மாதிரியே நம்முடைய கவனம் இருந்துகிட்டே. அவனால் பிரச்சனை, அதால் பிரச்சனை, இந்த சம்பவத்தால் பிரச்சனை, இது இப்படி நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன், இப்படி நடந்தால் நிம்மதியாக இருப்பேன். சூழ்நிலைகள் ஃபிசிக்கல் நேச்சர்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லா பிரச்சனையுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக உள்ள பிரச்சனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அது ஃபிசிக்கலாக சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் மலைப்பிரதேசங்களுக்கு போனதில் நம்ம எங்கே சத்சங்க கூட்டம், நாங்கள் பெரிய கூட்டமாக இருப்போம், அப்படி எங்கேயாவது காடுகளுக்கு போவோம், மலைகளுக்கு போவோம். அப்படி ஒரு முறை நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னால், அந்த பாபநாச மலையில் ரெண்டு டேம் இருக்குது, அப் லோவர் டேம் அப்பர் டேம்னு ரெண்டு டேம் இருக்குது. அதுக்கு மேலே ஏதோ பானதீர்த்தமாக இருக்கும்னு நினைக்கேன், அது பேரெல்லாம் மறந்து போச்சு. ஒரு சாமியார் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். அதுக்கு மேலே இருந்த அப்பர் டேமுக்கு மேலே நாங்கள் போனோம். அது கொஞ்சம் ஒரு மழை காலம். நாங்கள் மத்தியானம் சாப்பாடெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அப்படி நடந்து போகிறோம். அந்த அப்பர் டேமுக்கு அப்பர் டேம் வரைக்கும் இது வந்ததுக்கு பிறகு கீழெல்லாம் நினைச்சுன்னா எல்லாமே வாட்டரெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வரும். அந்த டேமுக்குள்ளே வந்து வேணும்னா திறப்பாங்க, வேண்டாம்னா மூடிடுவாங்க, அந்த மாதிரி கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்கு மேலே கண் டேமே கிடையாது, காட்டாறு தான். அது பாட்டு காட்டுத்தனமாக ஓடிட்டுருக்கு. நாங்கள் அது ஆத்தங்கரை வழியே நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ அந்த சாமியார் சொன்னார், நேற்று முந்தின நாளாக தான் அந்த பக்கம் இந்த ஆற்றுல ஒரு குட்டி யானை அடிச்சுட்டு போயிட்டுதுன்னாரு. அதை பார்த்தா அப்படி தான் இருந்தது, ஒரு காட்டுத்தனமாக போயிட்டுருந்தது. சரி, அது சொல்கிறதுல நியாயமாக தான் இருந்தது. பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் சாப்பிட வேண்டிய நேரம் வந்தது. அந்த ஆற்றுல நம்ம எல்லோரும் இறங்கி குளிப்போமான்னாரு. இப்போ தான் யானை அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னீங்க, இப்போ குளிப்பமாக இருக்கீங்களான்னு சொல்லி, நீங்கள் ஒன்றா இறங்கி குளிங்க, நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ அவர் கூட நினச்சோன்னா அவர் விளையாட்டுக்கு தான் சொல்கிறார் போலன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே ஒரு சீரியஸாகவே குளிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தேடிட்டு இருந்தார். என்ன நம்பிக்கை இல்லை, இதிலெல்லாம் குளித்து இறங்கலாம், குளிக்கலாம் முடியுமாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு சில இடத்த கண்டுபிடிச்சு எங்களுக்கு காட்டினார். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், ஆறு இப்படி ஓடிட்டு இருக்கு, அது சில இடங்களில் என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து ரிவர்ஸ் ஆகுது. எதையாவது பாறைகளோ இதுகளோ இதுகள்னாலே ஏதோ கருத்தில் ஒரு பக்கத்தில் தண்ணி ஓடுது, இன்னொரு பக்கத்தில் தண்ணி ரிவர்ஸில் வரும். அப்போ ஓடுற தண்ணிக்கும் ரிவர்ஸில் வர்ற தண்ணிக்கும் இடையில் தப்ப மாதிரி வாட்டர் தண்ணியெல்லாம் இருக்குது. நாங்கள் எல்லோரும் சும்மா ஆனந்தமாக நீச்சல் அடித்து குளிச்சுட்டு வந்தோம். இப்போ இதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே அப்படி காட்டாராக தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மத்தியில் ஒரு தப்பமும் இருக்குது. அதை நம்ம ரெகனைஸ் பண்ணி அடையாளம் கண்டுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம என்டையர் லைஃபே நல்லாயிருக்கும். அந்த ஞானம், லிபரேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட இதை மீன் பண்ணி தான் எல்லாமே சொல்கிறாங்க. அது வந்து நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதில்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம டே டு டே லைஃபோடு இணைஞ்சது தான் ஞானம். ஞானம் அடைகிறதுன்னு சொல்லி நாம் ஏதோ ஒருமையான ஒரு அமானுஷ்யமாக, ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரம்மாண்டமாக தேவையில்லாமல் கற்பனையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நானும் தான் நான் அப்படி தான் வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அது எல்லாருக்கும் அது அப்படி தான், நமக்கு நம்ம அவைலபிள் சப்ஜெக்ட் அப்படி தான் இருக்குது.
அதனால் அந்த ஞானத்து மேலே வந்து ஒரு பிரம்மாண்டத்தை சுமத்தி வச்சுருக்குறோம். அதனால் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு சொல்லி அந்த பிரம்மாண்டத்துக்குள்ளே நம்ம மூழ்கி நம்மளை வந்து மறந்து போயிடும். இப்போ உண்மையிலேயே நம்ம பிரச்சனைகள்னு நிறைய சொல்கிறோம். அந்த பிரச்சனைகள் வந்து எவ்வளோ நேரம் தான் நமக்கு இருக்கும்? ஒருத்தர் சிலர் வந்து கவலைன்னு சொல்கிறாங்க, வருஷ கணக்கில் நான் கவலையாக இருக்கிறேன், ஒரே வருத்தமாக இருக்குது, பயத்தோடு இருக்கிறேன், வருஷ கணக்காக பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு வருத்தம் கவலை பயம் இதுகளுக்கெல்லாம் ஆயுள் எவ்வளோ நேரம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு டியூரேஷன் இருக்குது, வயது ஒரு லைஃப் டியூரேஷன் இருக்குது. நம்முடைய எமோஷனுடைய டியூரேஷன் எவ்வளோ நேரம்? ஒரு வருத்தம் இருக்குது, பயம் இருக்குது, கோபம் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு ஒரு அரசவை அரசவைக்கு வந்து ஒரு இதை ஒரு ஞானி ஒருத்தர் வர்றார். அப்போ அந்த மன்னர் சொல்கிறார், எனக்கு ஒரே கவலையாக இருக்குது சுவாமி, இந்த கவலையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு தெரில என்ன சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி சொல்கிறார், உன் கவலையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் சரி பண்ணிடுறேங்கிறார். சாமி, வெளியே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை தூக்கி உங்கள்கிட்ட ஒப்படைச்சலாம், நீங்கள் சரி பண்ணுங்கன்னு சொல்லி. கவலையெல்லாம் எனக்குள்ளே சாமி இருக்குது, இது எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க, எப்படி நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும் நீ அவர் கேட்குறாரு. சரதாப்பா, நீ சொல்கிற கேள்வி நியாயமானது தான், நீ என்கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், இவன் கவலை உனக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறான். உனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும், அது எங்கே இருக்குன்னுட்டு மட்டும் நீ கொஞ்சம் லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் வந்து தனக்குள்ளே அந்த கவலை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி அதை லொக்கேட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு சாமி, உள்ளே பார்த்தா அங்குள்ள உடனேமே காணுவேங்கிறார். அப்போ இவர் கேட்குறாரு, நீ தான் கவலை இருக்குன்னு சொன்னால், இப்போ நீ தான் அது இல்லை காணும்னு சொல்கிறா, அப்போ உண்மையிலே கவலைன்னு ஒன்று இருக்குதா இல்லை இல்லையா? நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா, அது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த சைக்கலாஜிக்கலாக உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அப்படி தான் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் ஒரு நமக்கு கோயம்புத்தூர் போகும்போது ஒரு அன்பர் ஒருத்தர் அவருடைய பிரச்சனையை சொன்னார். ஐயா, எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன்னாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் என்னால் வழி சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, கோபமாக சுலபமாக கோபம் வந்துடுதுன்னு சொல்கிறீங்க, அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் நிரூபித்து காட்டினா பரவாயில்ல. கஷ்டமான வேலைன்னா உங்களை செய்ய சொல்ல மாட்டேன், நீங்கள் சுலபம்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க, கோபப்படுற சுலபம்னு நானும் ஏற்றுக்கிடுறேன். அதோ நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஏதோ நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, அது நம்மளை தேவையில்லாமல் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது, நம்ம தான் ஏதோ ஒன்று சரி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கிட்டோம். உண்மையில் எல்லா எமோஷனுமே அதனுடைய ஆயுள் வந்து அரை வினாடி கூட கிடையாது. தோன்றி மறைஞ்சி ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக வெடித்து செதறி மறைஞ்சி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம அந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடி மின்னலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும், ஒரு நாலஞ்சு வினாடி கழித்து தான் இடி ஓசை நம்ம கேட்கும். இந்த மின்னல் வெட்டும்போது யாரும் பயப்பட மாட்டாங்க, ஆனால் என்னென்னு சொன்னால் அடுத்த இடி ஓசை கேட்குன்னு சொல்லி காதை பற்றிக்கிட்டு இருப்பாங்க, இடி ஓசைக்கு எல்லோரும் பயம் இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த இடி ஓசை கேட்கும் பொழுது அங்கே ஒன்றுமே கிடையாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தருது. உண்மையிலே இடி வேறு மின்னல் வேறு கிடையாது, அந்த இடிங்கிறது மின்னலோடு முடிஞ்சு போயிடுது, அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி அந்த இடி ஓசை நம்ம கேட்குது. இடி ஓசை கேட்கும்பொழுது இங்கே ஒன்றுமே கிடையாது, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது.
இதே மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே ஒரு எக்ஸ்ப்ளோசர் மாதிரி வெடித்து சிதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனால் அது இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். என்னது ஏதோ ஒன்று பண்ணி அது இருக்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணி அதை ஏதோ ஒரு வகையில் உயிர் கொடுத்து ரினியூவல் பண்ணி விட்டுறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நமக்கு செய்கிறக்க அங்கே ஒரு வேலையுமே இல்லை. அங்கே செய்கிறதுக்கு எதுவுமே வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும். நமக்கு ஏதோ வேலை இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் ஒரு அகப்போராட்டம் தான் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் நமக்கு சால்வ் பண்ணணும்னு சொல்லி எந்த பிரச்சனையும் இப்படி என்ன என்ன உண்மையான பிரச்சனை வந்து சைக்கலாஜிக்கல் பிரச்சனை தான். ஃபிசிக்கல் பிரச்சனைங்கிறது ஃபிசிக்கல் பிரச்சனையாக அது கூட நீங்கள் சைக்கலாஜிக்கல் பிரச்சனையாக மாற்றினா தான் அது பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே எக்ஸ்ப்ளோஷனை வெடித்து சிதறி மறைஞ்சு போயிட்டே இருக்கும். இப்போ நம்முடைய மனதை பொறுத்தளவில் ரெண்டு பகுதி இருக்குது, எமோஷ்னல் இன்டலெக்சுவல் சொல்லி ரெண்டு பகுதி இருக்குது, உணர்வு பகுதி அறிவு பகுதி. இந்த உணர்வு பகுதிங்கிறதெல்லாம் வந்து அது அதுவாக தான் இயற்கையாக தான் வரும். நாம் செயற்கையெல்லாம் உருவாக்க முடியாது. ஒரு வெட்டினரி டாக்டர், அவர் ஏதோ காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு காட்டு யானைகிட்ட மாட்டிக்கிடுறார். ஊட்டி மலைக்காடு அது, அப்போ அங்கேயும் குளிர் பிரதேச நேரம், அவர் உடம்பெல்லாம் வேர்த்து சட்டை எல்லாமே ஆடை எல்லாமே நனைஞ்சு போச்சு, வேர்வையில் நனைஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு பயம். இதெல்லாம் ஒரு எமோஷன். இந்த எமோஷன்லாம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வருது. இப்போ அந்த மாதிரி எமோஷனை நம்ம கிரியேட் பண்ண முடியாது, அது இயற்கையாக தான் வரும். இது இயற்கையாக வந்தது இயற்கையாகவே போயிடும். அது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போ என்னன்னு சொல்லிச்சோம்னா, இப்போ ஒரு சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறது தான் அந்த எமோஷனே வருது. ஒரு பிரச்சனையான சூழ்நிலை, இப்போ ஒரு யானை தான் வருது, நமக்கு பயமே வரலன்னா என்ன பண்ணும்? அந்த இப்போ யானை நம்மளை தாக்கிறோம், நாமளும் அதுக்கிட்ட மாட்டிக்கிடுவோம். அது அப்போ பயம் வந்தால் தான் நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு எனர்ஜி தான், சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியாக தான் வருது. இப்போ நம்ம மனதில் வந்து ரெண்டு பகுதின்னு பார்த்தோம், எமோஷனல் பார்ட்டி இன்டலெக்சுவல் பார்ட்னு பார்த்தோம். இந்த இன்டலெக்ட் வந்து எதுக்கு பயனுன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லா செயல்களையும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். இந்த எமோஷனல் காரணமான செயலாக கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் அந்த செயலுங்கிறது ஃபிசிக்கல் ஆக்ஷனை பொறுத்தளவில் நம்ம அறிவுபூர்வமாக அணுகி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதை நம்ம எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுற முடியாது. ஆனால் அந்த அறிவுக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொன்னால், நம்ம செயல்களோட வேலை இருக்குது. செயல்களை பொறுத்து எப்படி, செயல்களை பொறுத்தல எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாதுங்கிற வேலைகள் இருக்குது. ஆக எமோஷனை பொறுத்தளவுலாம் நமக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. எமோஷனை பொறுத்தளவு நம்ம அறிவு நுழைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னால், நல்ல எமோஷன் தான் வரணும், மோசமான எமோஷன் வரக்கூடாது, நல்ல எமோஷனை மெயின்டைன் பண்ணணுங்கிற மாதிரி அறிவு வந்து அங்கே நம்மளுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த அகத்தை பொறுத்தளவில், எமோஷ்னல் பார்ட்டை பொறுத்தளவில் நம்ம இன்டலெக்டுக்கு அறிவுக்கு வேலையே கிடையாது. இதை நாம் புரிஞ்சுக்கிடுவோம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டுங்கிற ஒரு பகுதி வந்து வேக்கண்ட் ஆகிருக்கும். எமோஷ்னல் பார்ட்டுங்கிறது வந்து ஒரு அன்டிஸ்டர்ப்டு ஃபேக்டராக மாறி இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம அறிவு வந்து இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், இந்த எமோஷன்லாம் வரலாம், இது வரக்கூடாது, இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் நீ நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால், நம்ம லைஃப் லாங்காக சொல்லிகிட்டே தான் இருக்கணும், லைஃப் லாங்காக போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பகுதியை வந்து நமக்கு அறிவுக்கு வேலையே இல்லை, அது இயற்கையானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், அந்த எமோஷனல் பார்ட் வந்து இயற்கையாக செயல்பட ஆரம்பிச்சிடும்.
இந்த இயற்கை ஏர் நம்மளோட மனதினுடைய இயற்கை அம்சம் இப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம எமோஷனலாம் இயற்கை அம்சம் அப்படின்னு சொன்னால் ஒரு மின்னல் இடி விவசாயம் மாதிரி தான், அது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒன்று தான். அது வரும்பொழுதே அது நமக்கு தெரியாமல், அது வந்து நமக்கு எப்போ தெரியுதோ அவப்பாதங்க இல்லாத ஒன்று தான். அது இல்லாத ஒன்றை நம்ம என்ன சரி பண்ணுறது? அதை நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் அதை நம்ம இயற்கைக்கு விட்டோம்னு சொன்னால் அது இயற்கையை பார்த்துக்கணும். இப்போ நம்ம பொதுவாக நான் சாதாரணமாக நம்முடைய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் போராடிடுறாங்க. அப்போ நம்ம மனசு வந்து கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள் கூட நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். மனசு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா பிரச்சனைகளில் எதிர்கொள்கிறது ஈஸியாக இருக்கும் சொல்லி மனசை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டது பரவாயில்லையே, நல்லா வச்சுக்கிட்டோம் நல்லா இருக்குமே, பிரச்சனைகள் நம்ம நல்லா ஹேண்டில் பண்ணிடலாமே. இப்போ ஒரு டென்ஷனோடு இருந்து நம்ம ஒரு காரியங்கள் பண்ணுறதோட டென்ஷன் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் வேலைகளை நல்லா பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் மனசை நல்லா வச்சுக்கிடுறதுக்குங்கிற மாதிரி நம்ம அணுகுமுறைக்கு போயிடும். ஒரு சராசரி மனிதனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால் இந்த எமோஷனலை சரி பண்ணுறதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சிடறான். அப்போ சைக்கலாஜிக்கலாக அவன் நல்லா இருக்கிற மாதிரி ஆயிடுறான். அப்போ அந்த நிலையில் அவன் இது பண்ணுறான்னு சொன்னால் அது நம்ம அது சரியாக வராது, எப்போ எல்லா சூழ்நிலைக்கும் சரியாக வராது, அதுக்கு அடிக்ஷனாக மாறிடுவான். இப்போ இந்த தியான பயிற்சி முயற்சிகள் எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து கொஞ்சம் நேரம் கட்டி போட்டுருது, ஒரு நல்ல எமோஷனை கொடுக்குது, நல்ல அனுபவங்களை கொடுக்குது. அப்போ அதனுடைய ஆளுமை இருக்கிற வரைக்கும் நம்ம மனசு கொஞ்சம் சாந்தியோடு இருக்குது. அப்போ அதிலிருந்து நாம் செயல்படலாம். அப்போ நம்மளுடைய வேலைகளை செய்கிறதுக்கும் அது நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஞானங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கு வருது. இந்த ஞானம்னா என்ன? புத்தர் வந்து என்னெல்லாமோ தியான பயிற்சிகள் முயற்சிகள்லாம் பண்ணுற இதே மாதிரி தான் மனப்பிரச்சனைகள் துன்பம் துயரம் இதுகளுக்கெல்லாம் ஒரு விடிவு முடிவு காட்டணும் நிச்சு கட்டணும்னு சொல்லித்தான் அவர் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைகிறார். அவர் அரசருக்கு மகனாக பிறக்கிறாரு, அரசாட்சி காத்திருக்கு, ஆனால் எல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு அவர் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைகிறாரு. தியானங்கள் தவங்கள்லாம் பண்ணுறாரு, எத்தனையோ குருநாதர்கள்ட்ட போகிறாரு, எத்தனையோ விதமான தியானங்களை பண்ணுறாரு. தியானங்கள் பண்ணும்பொழுது அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் கிடைச்சோன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவங்கள் கொஞ்சம் நேரம் இருக்கும், பழையபடி போயிடும். அப்புறம் பழையபடி அதை நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். இப்போ அவர் அந்த மாதிரி பண்ணி பண்ணி பார்த்து பழையபடி ரீசார்ஜ் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்து ஒரு கட்டத்தில் வந்து அதிலே ஒரு வெக்ஸ் ஆயிடுறார். என்னடா இது, நமக்கு வந்து எதையுமே ஒரு சரியான பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு மனமுடைஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றார். என்ன நல்லாமல் பண்ணி பார்த்தோம், வெற்றி பெற முடியலன்னு சொல்லி ஒரு தோல்வி மனப்பான்மையோடு ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு. அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்படுது. அது நிர்வாண நிலைன்னுட்டு அதுக்கு பேர் கொடுக்குறாரு. ஆசையே துன்பத்துக்கு காரணம் நீட்டு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ நம்ம நிறைய அவருடைய ஸ்டேட் அவருடைய புத்தருடைய போதனை என்னன்னு சொன்னால் ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதை கேட்ட உடனே எல்லாருக்குமே ஞானம் வந்துடுதான். உண்மையிலே இன்றைக்கி என்ன கண்டுபிடிச்சார்? எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார், ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இன்னும் அது வரைக்கும் என்னன்னு சொல்லிச்சுன்னா எதையோ ஒன்று பண்ணி அவருடைய மனசை நல்லா வச்சுக்கிடுறதுக்கான ஏதோ ஒரு முயற்சியில் இறங்கியிருந்திருக்கிறார். இப்போ எல்லா முயற்சியும் தூக்கி கீழே போட்டாச்சுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் மனசை கீழே போட்டுட்டீங்கிறக்கா அது மனசு இயங்காமல் இருக்காது. அப்போ அது அதுவாக இயங்கும். இந்த மனசு நம்ம சாஸ்திரங்களில் வந்து மனோலயம் மனோநாசம்னு சொல்லி ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. மனோலயம்னு சொன்னால் மனசு ஏதோ ஒரு வடிவெடுக்கிறதுக்கு பேர் மனோலயம், அந்த வடிவத்திலேருந்து விடுபடுறதுக்கு பேர் மனோநாசம். இப்போ நாம் வந்து மனசை ஒரு நல்ல லயத்தோட நல்ல அனுபவங்களோடு வச்சுக்கிட்டு இருக்கிறது முயற்சியில் தான் அவர் ரொம்ப காலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார், எத்தனை முயற்சிகளை ஈடுபட்டு வந்திருக்கிறார்.
இப்போ இப்போ அது எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டதுக்கு பிறகு யாரும் கேடு கட்டு போங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக தூக்கி கீழே போட்டார். அப்போ அந்த மனசு அதுவாக இயங்குது. அப்போ அதுவாக இயங்குற மனசு வந்து அதுதான் நிர்வாண நிலைன்னே பேர் கொடுக்குறாரு. அது லிபரேஷனுங்கிறதும் அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம சாஸ்திரங்களையுமே வந்து ஞானங்கிறத உயர்ந்த நிலையாக சொல்கிறது இல்லை, லிபரேஷன் முக்தியை தான் உயர்ந்த நிலையாக சொல்கிறது. அந்த லிபரேஷனும் முக்தியும் வேறு ஒன்றுமே கிடையாது, நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். அது நம்ம அடைய வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு அதை அடையாமல் விடாமல் பண்ணுறது எதுன்னு சொன்னால் நம்முடைய அஞ்ஞானம் தான் அதுக்கு தடையாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த அஞ்ஞானத்தில் நம்ம விடுபட வேண்டியதான் தேவையே ஒழிய ஞானம் அடைகிறதுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த தடை அந்த அஞ்ஞானங்கக்கூடிய அதெல்லாம் ஷேப் பண்ணி கண்ட்ரோல்களை எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியை தான் நம்ம வந்து உண்மையான அஞ்ஞானங்கிறது. அதுதான் அந்த முயற்சியை நம்ம கீழே போட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் அங்கே அது செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, தடை பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை, ஷே வடிவமைக்கிறதுக்கு அவசியமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டுறது தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படின்னு அப்படி விட்டு அந்த புரிதலில் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை அதுபோக்கில் விட்டுறோம். ஏன்னா நாம் விடுறதும் இல்லை, அது அதுபோக்கில் தான் போயிட்டே இருக்குது. ஒரு ஆறு எப்படி போகுதோ அது இயற்கையாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த ஆறை ஓட வைக்க வேண்டியது நம்ம வேலை இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அதை பிளாக் பண்ண பார்க்குறோம். இது இப்படி இருக்கணும், இது நல்ல உணர்வு இருந்தனா என்னகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும், மோசமான உணர்வு என்னை விட்டு சீக்கிரம் போயிடணும் இன்னும் சொல்லி பிடிக்கிறதையும் அனுப்புறதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனசை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபட்டுகிட்டே இருக்கோம். அதனால் என்னென்னு சொன்னால் ஒரு லைஃப் லாங்காக நம்ம போராட்டத்தை தான் சந்திச்சிட்ருக்கோம். இப்போ இது எல்லாமே அகம் சார்ந்த விஷயம் தான். ஞானம், லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே அகம் சார்ந்த விஷயம். நிறைய இருந்துச்சுன்னா அகம் வேறு புறம் வேறேன்னு சொல்லி ரெண்டையும் இல்லாதபடி எல்லாத்தையும் போட்டு கிளப் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிடலாம். ஏன்னா புறத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் இருக்குது, அகத்தில் நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. எமோஷனல் பார்ட்டை பொறுத்தளவில் நமக்கு வேலையே இல்லை, புறத்தை பொறுத்தளவுலையும் வேலை இல்லைன்னு இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர் கூட என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானம் அடைஞ்ச பிறகும் பழையபடி அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் அரச பதவி அடை பண்ண போகலை. அதே மாதிரி இவர் அவருடைய மகனுக்கு கூட சன்னியாசி ஆகிட்டு போயிடுறாரு. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா காலங்காலமாக என்னன்னு சொல்லி சொன்னால் உலகியல் லைஃப் வேறு ஆன்மீக லைஃப் வேறுன்னு சொல்லி ரெண்டையும் பிரிச்சே போயிட்டாங்க. அப்படி அந்த மாதிரி கிடையாது. நம்ம உண்மையான வாழ்க்கை என்னன்னு சொல்லி சொன்னால் உலகியல் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது எல்லாமே அது டெட்லி திங்ஸ். அது வந்து உண்மையில் ஒன்றுமே கிடையாது. இல்லாத ஒன்றா இருக்கிற மாதிரி கற்பிதம் பண்ணிவிட்டு அதோட சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கோம். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை வந்து அது டெட்லி திங்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னால் போதும். லிவிங் திங்ஸோடு வாழ்ந்தால் போதும். உலகியல் வாழ்க்கை தான் நம்முடைய லிவிங் திங்ஸாக இருக்குது. உலகியல் வாழ்க்கையோடு நம்ம எப்படி வாழணுங்கிறத மட்டும் பண்ணோன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே குறுக்கிடத்தான் செய்யும். அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடணுமோ அதை எல்லாமே ஒரு எனர்ஜி தான், செய்ய வேண்டிய செயல்களுக்கான எனர்ஜியாக பயன்படுத்திக்கிடலாம். இப்போ நீங்கள் இந்த பார்பர் ஷாப்பில் வந்து ஷேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கை விரலை வெட்டினாலும் விரல் துண்டாயிரும் அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த கத்தியை வச்சு ஷேவ் பண்ணும் பொழுது அது நம்ம உடம்புல நம்முடைய இதில் வந்து எந்த காயத்தையும் ஏற்படுத்தாது. அந்த ஹேரை மட்டும் அந்த ரோமத்தை மட்டும்தான் இது பண்ணும். அவர் ஷேவ் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு தூக்கம் வர்ற அளவு கூட ரொம்ப சுகமாக கூட இருக்கும். இப்போ அந்த மாதிரி என்னென்னா உண்மையிலே நமக்கு வரக்கூடிய எனர்ஜிகள் அத்தனையுமே அவ்வளோ ஷார்ப்பானது, அவ்வளோ பயங்கரமாக தான், ஒரு ஒரு எஃபிஷியண்ட்டாக அவ்வளோதான் அது. ஆனால் அதை நம்ம மென்மையாக பயன்படுத்திக்கலாம், செய்ய வேண்டிய செயல்களுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம மென்மையாக பயன்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம கவனம் என்னென்னு சொன்னால் எந்த பக்கம் செயல் இருக்கோ அந்த செயல் பக்கம்தான் திரும்பணும் வழியே இந்த எமோஷனல் பார்ட்டில் நம்ம திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அது நடக்கும். இங்கே வேலையே இல்லைன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் நம்ம ஞானம்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ என்ன உங்கள் லைஃப்பை பொறுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி தான் ஞானம்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நம்ம படிக்கிறது கேட்குறது எல்லாமே தான் சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல நிலையில் இருந்தீங்கன்னா அதுதான் ஞானம். நல்ல எமோஷனோட ஆனந்த பரவச நிலையில இருந்தீங்கன்னா அதுதான் ஞானம்ங்கிற மாதிரி ஒரு அந்த அர்த்தப்படுற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே மாதிரி நாங்களும் தியானங்கள் நிறையா பண்ணணும், அப்போ ஒரு பரவச நிலை ஏற்படும். அந்த பரவச நிலை ஒரு நாள் ரெண்டு நாள் நீடிக்கும், சில இதுகள் வந்து ஒரு வாரம் ஒரு மாதம் கூட நீடிக்கும். அப்புறம் பழையபடி கீழே விழுந்துடும், பழையபடி ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ எங்களுடைய எண்ணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலையை நிரந்தரமாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம். ஏன்னா அந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எங்களுடைய இடம் வந்து ஒரு கிராமப்புறம், சொந்த ஊர். அப்போ அங்கே எங்களுக்கு கொஞ்சம் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு நாள் அந்த சில லேண்டுகள் தள்ளி இருக்கிற லேண்டெல்லாம் சில தோட்டக்காரங்களே நியமிச்சிருப்போம். அந்த தோட்டக்காரர் ஒருத்தர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். எங்கள் வீட்டில் மாடுகள்லாம் உண்டு, என்னென்னு சொன்னால் அது வந்து அந்த அவங்க அந்த தோட்டக்காரங்க தான் அதை பார்த்துக்கிடுவாங்க. அது எப்போது மா கண்ணு கண்ணு கண்ணுவெட்டியெல்லாம் போட்டுதுன்னு சொன்னால் அந்த பால் கறக்கிறக்காக எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அப்போ அவர் வீட்டில் இருந்த மாடு கண்ணுவெட்டி போட்டுறதுனால எங்கள் வீட்டில் கட்டியிருந்தார். அவர் ஒரு ஒரு வாரம் கழித்து பழையபடி எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்போ அவர் வரும்பொழுது நல்ல போதை, அந்த கிராமம் அங்கே நாங்கள் எடுக்கிற கிராமம், வேலை செய்கிறவங்கலாம் அப்படி தண்ணி வண்டியெல்லாம் போடுவாங்க, அது யாரும் தப்பாக, ஏன்னா அவங்களும் வந்து தப்பாக பிஹேவ் பண்ண மாட்டாங்க. அதனால் அங்கே ஒன்றும் யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. அப்போ அவர் நல்ல போதையில் வந்தார். வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாடு நல்லா தான் இருந்தது, அதில் ஒன்றும் இல்லை. அந்த மாட்டை தடவி கொடுத்து ரெண்டு கண்ணெல்லாம் கண்ணீராக விடுறார். நீ கொஞ்சம் மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறாரு. இப்போ யாராவது பார்த்தா என்ன சொல்லணும்னு சொன்னால், ரொம்ப வருத்தப்பட்டு அழுறாரு போலங்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே அவருடைய அந்த போதையினால தான் அவர் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறார். உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அதே மாதிரி அந்த ஆன்மீக அனுபவங்கள்லாம் ஏற்படும் பொழுது அது அந்த மாதிரி ஒரு போதை மாதிரி தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையே தெரியாது. நமக்கு எத்தனை ஆபத்து வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, மனசு நிம்மதியாக இருக்கும், மனசு ஆனந்தமாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே பண்ணாது. அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த நிலையில் நிரந்தரமாக இருந்துட்டோம்னா நம்ம எல்லா பிரச்சனையிலும் விடுபட்டுட்டோங்கிற ஃபீலிங் தான் எல்லாருக்கும் ஏற்படும். அப்போ அந்த நிலையை நம்ம நிரந்தரமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்காக போராடுறது, அப்போ எல்லோரும் சொன்னீங்க ராத்திரி பகலாக நீங்கள் அதுக்காக போராடணும்னு சொன்னாலும் அது நியாயமாக தான் நமக்கு படும். போராட வேண்டிய ஒன்று தானே, அப்படி போராடினா தான் இந்த இதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் இருக்கும். இந்த தியான நிலைகளில் இருக்கிறது, ஒரு விழிப்புணர்வு பயிற்சியோடு இருக்கிறதுங்கிற மாதிரிலாம் என்னது இல்லாமல் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னு சொன்னால், எனக்கு ஏற்பட்ட அந்த பரவச நிலை, வந்து வந்து போன பரவச நிலை வந்து பெர்மனண்ட்டாக என்னுடைய தங்கிக்கிட்டு வந்தது வந்தது தானே என்கிட்டே உட்காந்துக்கிட்டது. 24 மணி நேரம் வந்து பரவச நிலை தான். இது என்ன சொன்னால், மாதம் கடந்து ஒரு வருஷமும் கடந்துட்டு இந்த பரவச நிலையை என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு. சரி, சரதானானே பார்த்தான்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் அந்த உடம்பால் அதை தாங்க முடியல. ஒவ்வொரு உபாதையாக வர ஆரம்பிச்சிது. பசிக்கிறது இல்லை, தூக்கம் வர்றதில்லை, மனசு நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஃபிசிக்கலாக அது வந்து பாதிக்க ஆரம்பிச்சிது. பிறகு அதுக்கு என்னன்னு சொன்னால், அப்போ இதுலேருந்து வெளியே வந்தாலொழிய நாம் சர்வைவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. பிறகு மெல்ல மெல்ல அதை வெளியே அனுப்பி விட்டுட்டு பார்த்தான்னு சொன்னால், இப்போ அந்த பரவசனை நம்மளை விட்டு போயாச்சுன்னு சொன்னால், அவரை சின்ன சாதாரண பிரச்சனை கூட நம்மளை ஒரு வாழால் தாக்குனது கூட நம்மளை ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னால், ஒரு குண்டு சீதை நம்மளை தாக்குற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை கூட தாக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அந்த பரவச நிலையில் இருக்கும்பொழுது அது நம்ம ஒரு கவசமாக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. இத்தனை பரவச நிலையை நம்ம கைவிட்டதுக்கு பிறகு ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை கூட நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ என்னடா, நம்ம அடைய வேண்டியெல்லாம் அடைஞ்சு பார்த்தாச்சு, அப்பவும் ஒன்றும் பிரயோஜனப்படலை. சாதாரண இப்போ அப்போ நல்லா தான் இருந்தேன், இப்போ பிரச்சனை வந்து இப்படி தாக்குதா, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இப்போ ஞானம்னா என்னங்கிற மாதிரி பழையபடியும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது.
இப்படி புத்தருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவான்னு சொல்லி போட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த மனசை சரி பண்ணி மனசை ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணுங்கிற ஒரு முயற்சி கம்ப்ளீட்டாக கீழே போயிட்டு அப்போ அந்த மனசு வந்து லிபரேட் ஆகிடாச்சு. உண்மையிலே எல்லா ஞானிகளுமே இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய மனோ இயக்கத்தை கம்ப்ளீட்டாக தூக்கி கீழே போட்டுடுறாங்க. இது கம்ப்ளீட்டாக கீழே போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த மனசு அதுவாக இயங்குது. அந்த அதுவாக இயங்குற மனசு வந்து லிபரேஷனுக்கு போயிடுது. முக்தி மோட்சங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்முடைய இயற்கையான நிலை. அது நம்ம அடைய வேண்டிய வேலையே இல்லை. ஆன்மீகம்னு சொல்லி பார்த்தான்னு சொன்னால் ஆன்மீகங்கிற பேரில் நமக்கு வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான். ஆனால் ஆன்மீகங்கிற பேரில் நிறைய வேலைகளை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில யாரோ ஒருத்தர் கூட சொல்லுவாங்க, ஒரு சிட்டிங்க்கு 50,000 ரூபா வாங்குறாருன்னு. அவட்ட ஒரு சிட்டிங் அவட்ட போய் வரணும்னா வந்து ஞானிட்டு போயிட்டு வரணுன்னா ஒரு சிட்டிங்கு 50,000 ரூபா சார்ஜ். உண்மையில் இங்கே என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது தான் ஞானம் உள்ளதான். நீங்கள் ஞானம் நினச்சிட்டிங்கன்னா விடுதலையெல்லாம் அடைய வேண்டியதில்லை. விடுதலை அடைய வேண்டியது விடுதலை கிடையாது. நம்ம லாங்குவேஜ் ஆன்மீகங்கிற பேரில் என்னென்னு சொன்னால் நம்முடைய லாங்குவேஜ் என்னென்னு சொன்னால் எதையோ ஒன்று பண்ணி எதையோ அடையிறதுங்கிறது. உண்மையிலே நீங்கள் விடுறது தான். விடுறது வேலை கூட நமக்கு இல்லை, எல்லாமே போயிட்டே இருக்குது. நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடிக்குது, உங்களுக்கு என்ன வேலை? அதை அந்த வீட்டில் உள்ளவங்க பார்த்துருவாங்க. அதே மாதிரி தான் என்னென்னா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லை. நமக்கு ஆன்மீகங்கிற பேரில் ஏதோ ஒரு வேலையை நம்ம சுமந்துக்கிட்டு அலையிறோம். நமக்கு வேலையே இல்லைங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து முட்டி மோதி ஏதோ மண்டையை உடைச்சதுனால தான் சிலவங்களுக்கு அந்த ஒரு அந்த டேர்னிங் கிடைக்குது. அந்த முட்டி மோதி மண்டையை உடைக்கிற வரைக்கும் நமக்கு எதே ஒன்று பண்ணணும், எதே அடையணும், என்ன கொஞ்சம் நேரம் நம்மளை வச்சுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் ஒன்றும் பண்ண வேண்டிய இல்லைங்கிறது கூட அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு முடிவுக்கு வர்றதும் சுலபமாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு பண்ணுறது தப்பு இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் தியானங்களை கூட வந்து ஏதோ ஒரு வே ஆஃப் லைஃப். நீங்கள் வந்து எத்தனையோ பயிற்சி முயற்சிகள்லாம் இருக்குது, பிராணாயாமம் இருக்குது, தியானங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து மனசை வந்து சிலவங்களுக்கு மனசுலேயே சில பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் சிலவங்க இருப்பாங்க, சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட் உள்ளவங்கெல்லாம் சிலவங்க இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வந்து தியானங்கள் பண்ணலாம், உடல் ஆரோக்கியத்துக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி சில பயிற்சிகள் வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியங்கிற மாதிரி நீங்கள் ஏதோ பயிற்சிகளை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஞானம் அடைகிறதுக்கும் லிபரேஷன் அடைகிறதுக்காகவும் நான் வந்து தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இந்த பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மண்டையை உடைக்கிற வரைக்கும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. புரிஞ்சுக்கிட்டால் போதும், அவ்வளோதான். அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த ஒரே வினாடியில் எல்லாம் முடிஞ்சு போயிருது, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு வந்து அதுவாக இயங்குறதுக்கு ஒரு பகுதி, உங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்து அதுவாக இயங்கணும். நீங்கள் இயக்கக்கூடாது, அது அதுவாக தான் இயங்கிகிட்டு இருக்கு. நாம் தான் தேவையில்லாமல் அதை இயக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சி தேவையில்லை. ஃபிசிக்கலை பொறுத்தளவில், புற உலகத்தை பொறுத்தளவில் நீங்கள் ஏதாவது செஞ்சால் தான் அங்கே வேலை நடக்கும். உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்யணும். இப்போ நீங்கள் சமையல் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது ஒரு ஜாபில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ரோலை நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணினா தான் நடக்கும் அது. சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு ஒரு ரோலுமே இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதோட ஆன்மீகங்கிறது உங்கள் வசப்பட்டுரும், அவ்வளோதான். நீங்கள் அதை நோக்கி போக வேண்டாம், அது உங்கள் பின்னால் தொடரும். இப்போ அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஃபிசிக்கலாக நம்ம காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டும் வந்து எப்படி ரிலேட்டட் ஆகுது என்னங்கிறத நம்ம வந்து மாலையில் நம்ம பார்ப்போம். காலையில் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நமக்கு ஒரு வேலையும் இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி புரிஞ்சுக்கிடுங்க.